ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் பீஸா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு மைதா எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவு வெள்ளச்சக்கரை சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா. 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு மணி நேரத்துக்கு இப்படியே இருக்கட்டும். அடுத்து தான் ஒரு பவுலில் 1/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. 1/2 லெமனோட ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு பேனில் இந்த சிக்கன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த சிக்கன் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நல்லா குக் பண்ணலாம். பாருங்கள், இந்த சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டுருக்கு. இது மறுபடியும் நல்லா ட்ரை ஆகணும். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் வந்து 5 மினிட்ஸ் வெந்தாலே போதும். அடுத்ததாக ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி 1 hour க்ளோஸ் பண்ணி வச்சுருந்த மாவைப்பை இதில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நைஸாகவும் தேய்ச்சிடாமல், ரொம்ப திக்காகவும் தேய்ச்சிடாமல் கரெக்டாக தேய்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கணும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும், ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். நான் இன்றைக்கி இதை உங்களுக்கு அவனில் தான் வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக அவனில் வைக்கிற ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் இப்போ நான் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வச்சிடலாம். இந்த பிளேட் ஃபுல்லாக வர மாதிரி நம்ம இந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம 1/4 ஸ்பூன் வச்சு இதில் சின்ன சின்னதாக ஹோல் போட்டு விட்டுக்கலாம். அப்போ தான் மாவு வந்து இன்னும் நல்லா சீக்கிரமாக வேகும். இது மேலே மறுபடியும் பட்டர் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம பீஸா சாஸ் அப்ளை பண்ணிடலாம். இந்த சாஸ் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் மொசரெல்லாம் சீஸ் சேர்த்துக்கிறேன். இந்த சீஸ் வந்து நானே வீட்டில் ரெடி பண்ணது தான். இந்த சீஸ் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ கூட நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இதில் நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்க போகிறோம். பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி அது தனித்தனியாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நான் கேப்சிகம் வைக்கிறேன், அதையும் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கடைசியாக இது மேலே மறுபடியும் மொசரெல்லாம் சீஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பிளேட் எடுத்து நம்ம அவனில் வச்சிடலாம். அவனை வந்து நான் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 170 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷத்துக்கு இதை வச்சு நான் குக் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதை 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரொம்பவே சூப்பராக நம்ம பீஸா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சீஸியாக ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு. இதில் நீங்கள் சிக்கனுக்கு பதிலாக மஷ்ரூம் கூட யூஸ் பண்ணலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வேறு எந்த ரெசிபிஸில் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலுக்குன்னு உள்ள இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்கை ஃபாலோ பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.